நாடு முழுவதும் விறுவிறுப்பாக நடைபெற்ற 5ஆம் கட்ட வாக்குப்பதிவு நிறைவு பெற்றது. உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, மேற்குவங்கம் உள்ளிட்ட மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை உள்ளடக்கிய 49 தொகுதிகளில் தேர்தல் நடைபெற்ற நிலையில் 57.51% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தகவல் தெரிவித்துள்ளது. ஒடிசா மாநிலத்தில் நடைபெற்ற 2ஆம் கட்ட சட்டமன்ற தேர்தலில் மாலை 5 மணி நிலவரப்படி 60.71% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தகவல் தெரிவித்துள்ளது. 2ஆம் கட்ட தேர்தலில் மொத்தம் 35 சட்டமன்ற தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெற்றது. ஒடிசா சட்டமன்ற தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றால் அம்மாநிலத்தைச் சேர்ந்த மண்ணின் மைந்தரோ அல்லது மகளோ முதலமைச்சர் ஆக்கப்படுவார் என பிரதமர் மோடி உறுதியளித்தார். பூரி தொகுதியில் பேசிய அவர், ஒடிசாவில் இரட்டை எஞ்சின் ஆட்சி நடைபெறுவதாக விமர்சித்தார். தேர்தலுக்கு முன் ஒற்றுமை யாத்திரையை மேற்கொண்ட ராகுல் ஜூன் 4ஆம் தேதிக்கு பின் காங்கிரசை தேடும் யாத்திரையை நடத்துவார் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா கிண்டலடித்தார். ஹரியானா மாநிலம் ஹிசார் பகுதியில் பிரச்சாரம் செய்த அவர், பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீட்க பிரதமர் மோடி அயராது உழைத்து வருவதாக கூறினார். நாடு முழுவதும் மாற்றத்திற்கான புயல் வீசுவதாக காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் அவர் வெளியிட்டிருக்கும் பதிவில், அரசியல் சாசனத்தையும் ஜனநாயகத்தையும் காக்க மக்கள் பாஜகவை தோற்கடிப்பார்கள் என்பது 4 கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு தெளிவாக்கியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். நெருக்கடியான நேரத்தில் ராகுல் காந்தி ஓடிவிடுவார் என உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் விமர்சித்திருக்கிறார். சண்டிகரில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் பேசிய அவர், நாட்டில் நிலவும் பயங்கரவாதம், ஊழல், அராஜகம் ஆகியவற்றிற்கு ராகுல் காந்தி மற்றும் காங்கிரஸ் தான் பொறுப்பு என சாடினார். உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷ் யாதவும் ராகுல் காந்தியும் கலந்துரையாடிய வீடியோ வைரலாகி வருகிறது. மாநிலத்தில் உள்ள 79 தொகுதிகளில் சுலபமாக ஜெயிக்கலாம், ஆனால் கியோட்டோவில் மட்டும் கொஞ்சம் போராட வேண்டும் என அகிலேஷ் குறிப்பிட்டார். ஜப்பானின் கியோட்டோவா என ராகுல் கேட்டதும், வாரணாசியைத்தான் மோடி கியோட்டோவாக மாற்றுவதாக கூறினார் என அகிலேஷ் பதிலளித்தார். மேற்குவங்க மாநிலம் ஹூக்ளி மக்களவைத் தொகுதிக்கு உட்பட்ட வாக்குச்சாவடியில் பாஜக எம்பியும் வேட்பாளருமான லாக்கெட் சாட்டர்ஜிக்கும் வாக்குச்சாவடி முகவர் என கூறியவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அந்த நபர் திரிணாமுல் காங்கிரஸைச் சேர்ந்தவர் என லாக்கெட் சாட்டர்ஜி குற்றம் சாட்டிய நிலையில் அவர் வெளியேற்றப்பட்டார். உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலியில் உள்ள வாக்குச்சாவடி மையத்தை காங்கிரஸ் எம்பியும் வேட்பாளருமான ராகுல் காந்தி ஆய்வு மேற்கொண்டு அதிகாரிகளுடன் கலந்துரையாடினார். பின்னர் பொதுமக்களுடன் கலந்துரையாடிய அவர் புகைப்படம் எடுத்துக் கொண்டு மகிழ்ந்தார். உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, மேற்கு வங்கம் உள்ளிட்ட 8 மாநிலங்களில் நடைபெற்ற 5ஆம் கட்ட மக்களவைத் தேர்தலில் திரை மற்றும் விளையாட்டு பிரபலங்கள் வாக்களித்தனர். சச்சின், ரன்வீர், தீபிகா, வித்யா பாலன், தமன்னா உள்ளிட்டோர் மக்களோடு மக்களாக வரிசையில் நின்று தங்களது ஜனநாயக கடமையை நிறைவேற்றினர். இமாச்சல பிரதேசம் மண்டி தொகுதி பாஜக வேட்பாளர் நடிகை கங்கனா ரணாவத் பிரச்சாரம் செய்ய எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் கட்சியினர் கருப்பு கொடியேந்தி போராட்டம் நடத்தினர். காசா பகுதியில் கங்கனா மற்றும் முன்னாள் முதலமைச்சர் ஜெய்ராம் தாக்கூரின் காரை வழிமறித்ததாகவும் அதன் மீது தாக்குதல் முயற்சி நடத்தப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. ISIS தீவிரவாதிகள் என சந்தேகிக்கப்படும் 4 நபர்களை குஜராத் மாநிலம் அகமதாபாத் விமான நிலையத்தில் வைத்து பயங்கரவாத எதிர்ப்பு படையினர் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட நால்வரும் இலங்கையைச் சேர்ந்தவர்கள் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் செவ்வாய்க்கிழமை தேனி, தென்காசி, விருதுநகர் ஆகிய 3 மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தவிர கன்னியாகுமரி, நெல்லை, திண்டுக்கல், மதுரை, திருப்பூர், கோவை உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் பெய்யும் கனமழையால் 6 அருவிகளில் திடீர் வெள்ளம் ஏற்பட வாய்ப்பிருப்பதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. மேலும் எச்சரிக்கையை மீறி எக்காரணத்தை கொண்டும் ஆறுகளிலோ அருவிகளிலோ குளிக்க வேண்டாம் என பொதுமக்கள், சுற்றுலா பயணிகளுக்கு பேரிடர் மேலாண்மை துறை குறுஞ்செய்தி அனுப்பியுள்ளது. தமிழகத்தில் அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கையை இந்திய வானிலை ஆய்வு மையம் திரும்ப பெற்றது. மாநிலத்தில் வரும் 22ஆம் தேதி வரை அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கை விடுத்ததை அடுத்து மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் பேரிடர் மீட்புக் குழுக்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்தன. கனமழை
கனமழை எச்சரிக்கை. கடல் சீற்றத்தை அடுத்து தமிழகத்தின் பல கடலோர மாவட்டங்களில் மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்த்தனர். குறிப்பாக நெல்லை, குமரி, தூத்துக்குடி, நாகை மற்றும் புதுவை மீனவர்கள் கடலுக்கு செல்லாத நிலையில் அவர்களது படகுகள் கரைகளிலேயே நிறுத்தப்பட்டுள்ளன. கோவை அன்னூர் சுற்றுவட்டார பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழையால் வெள்ள நீர் சாலைகளில் சூழ்ந்தது. குப்பைப்பாளையம் பகுதியில் உள்ள ஓடை அருகே இருந்த தரைப்பாலம் நீரில் மூழ்கியதால் எல்லப்பாளையம் பெரிய நாயக்கன் பாளையம் செல்லும் சாலையில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் சிறுபாக்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடியுடன் பலத்த மழை வெளுத்து வாங்கியது. பனையாந்தூர், ராயப்பாளையம், ஒரங்கூர் உள்ளிட்ட சுமார் 20-க்கும் மேற்பட்ட கிராமங்களில் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக கொட்டி தீர்த்த கனமழையால் அங்குள்ள மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் விட்டுவிட்டு மழை பெய்த நிலையில் சிம்ஸ் பூங்காவிற்கு வந்த சுற்றுலா பயணிகள் குடைபிடித்தவாறே குடும்பத்தோடு கண்டு ரசித்தனர். பெட்ஃபோர்ட், வண்டிச்சோலை, அருவங்காடு, வெலிங்டன் உள்ளிட்ட இடங்களிலும் மிதமான மழை பெய்தது. மதுரையில் வெளுத்து வாங்கிய கனமழையால் அவனியாபுரம் அருகே உள்ள தாழ்வான பகுதியில் கழிவுநீர் கலந்து மழைநீர் புகுந்தது. மேலும் கழிவுநீர் கலந்து மழைநீர் வீடுகளுக்குள்ளும் புகுந்ததால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மேல்மலை பகுதிகளில் பெய்த மழையால் பள்ளங்கி கோம்பை மூங்கில்காடு அருகே உள்ள ஆற்றில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் அப்பகுதி கிராம மக்கள் ஆற்றை கடக்க முடியாமல் தவித்து வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் பெய்த தொடர் மழையின் காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் சேதமடைந்தன. இதனை வேளாண்மைத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பகுதியில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ததால் சாலைகளில் மழைநீருடன் கழிவுநீரும் கலந்து ஓடுவதாக புகார் எழுந்துள்ளது. பாறைக்காமடம் பகுதியில் வீடுகளை சுற்றி கழிவுநீர் தேங்கியிருப்பதாகவும் அப்பகுதியில் உள்ள ஓடைகளை தூர்வாராததே இதற்கு காரணம் என்றும் கூறப்படுகிறது. தஞ்சை மாவட்டம் திருவோணம் பகுதியில் பெய்த கோடை மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெல் உள்ளிட்ட பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். இப்பகுதியில் ஆழ்துளை கிணற்று நீரை பயன்படுத்தி சுமார் 6000 ஏக்கரில் நெல், உளுந்து, எள், கடலை, வாழை பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டிருந்தன. தமிழன், திராவிடன் ஆகிய சொற்களை அரசியல் அடையாளமாக மாற்றிய திராவிட பேரொழி அயோக்திதாச பண்டிதர் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புகழாரம் சூட்டினார். அயோக்திதாசர் பிறந்த நாளையொட்டி தமிழக அரசு சார்பில் சென்னை கிண்டியில் உள்ள அவரது மணிமண்டபத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. கேரளாவில் சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டப்படுவதை தமிழக அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தண்ணீர் தேவைக்கு தமிழகம் அண்டை மாநிலங்களை நம்பியுள்ளதால் இத்திட்டத்தினை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றார். அதிமுகவுக்குள் பிளவு இருப்பது போன்ற பிம்பத்தை உருவாக்க எதிர்க்கட்சிகள் முயற்சிப்பதாக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி தெரிவித்தார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த எஸ் பி வேலுமணி, எடப்பாடி பழனிசாமிக்கும் தனக்கும் இடையே எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லை என்று விளக்கம் அளித்தார். சிலந்தியாற்றின் குறுக்கே கேரள அரசால் கட்டப்படும் அணை கட்டுமானத்தை நிறுத்த தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியிருக்கிறார். எக்ஸல பக்கத்தில் அவர் வெளியிட்டிருக்கும் பதிவில், தடுப்பணை கட்டுவதால் அமராவதி அணைக்கு வரும் நீரின் அளவு குறைந்து விவசாயிகள் பாதிக்கப்படுவதாக தெரிவித்தார். மாநிலங்களில் பாஜக நோட்டாவுக்கும் குறைவான வாக்குகளைத்தான் பெறும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்தார். சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பெண்களுக்கான இலவச பேருந்து பயணத்தை விமர்சிக்கும் பிரதமர் பெண்களின் சமூக பொருளாதார முன்னேற்றத்தில் அக்கறை காட்டவில்லை என்றார். சிலந்தி ஆற்றில் கேரள அரசு தடுப்பணை கட்டும் பணிகளை தொடங்கிய நிலையில் அமராவதி ஆற்றை அழிக்கும் இந்த செயலை தமிழக அரசு வேடிக்கை பார்ப்பதா என பாமக தலைவர் அன்புமணி கண்டனம் தெரிவித்துள்ளார். மேலும் கேரள அரசை தொடர்பு கொண்டு தடுப்பணை கட்டுவதை நிறுத்த தமிழக அரசு எச்சரிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டி அமராவதி ஆற்றுப்படுகையை பாலைவனமாக்கும் கேரள அரசின் முயற்சியை தடுக்க வேண்டும் என அமமுக பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் வலியுறுத்தினார். மேலும் திமுக கூட்டணி தர்மத்திற்காக மாநிலத்தின் உரிமையை பறிகொடுப்பதை அனுமதிக்க முடியாது எனவும் அவர் கடுமையாக சாடினார்.
சென்னையில் சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கு தொடர்பாக ஜாஃபர் சாதிக் மனைவியிடம் அமலாக்கத்துறையினர் விசாரணை நடத்தினர். வழக்கு குறித்து விசாரணை நடத்த அவரது மனைவி ஹமீதாவை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு அழைத்து வந்து அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் அனைத்து இணைய சேவைகளையும் பெறுவதற்கு புதிய இணையதள முகவரி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. புதிய இணையதள முகவரி மூலம் மின் நுகர்வோர் மின் கட்டணம் செலுத்துவது, புதிய மின் இணைப்பிற்காக விண்ணப்பிப்பது உள்ளிட்ட சேவைகளை பெற முடியும். சென்னையில் ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை 55,000 ரூபாயை கடந்தது. சவரனுக்கு 400 ரூபாய் அதிகரித்து 55,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஒரு கிராம் தங்கம் 50 ரூபாய் அதிகரித்து 6,900 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளியின் விலை ஒரு கிராம் 4.50 ரூபாய் அதிகரித்து 101 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. துபாய் மற்றும் தாய்லாந்திலிருந்து கடத்தி வரப்பட்ட 1.65 கிலோ தங்கத்தை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். துபாயிலிருந்து சென்னை திரும்பிய ஆண் பயணி தனது காலனியில் வைத்து கடத்தி வந்த 1 கிலோ 300 கிராம் தங்க பசையும், பாங்காக்கில் இருந்து வந்த பெண் கடத்தி வந்த 350 கிராம் எடையிலான தங்க நகைகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. சென்னை காவல் ஆணையர் அலுவலக பார்க்கிங்கில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்களில் ஒட்டப்பட்டிருந்த ஸ்டிக்கர்கள் அகற்றப்பட்டன. தனியார் வாகனங்களில் போலீஸ், அட்வொகேட் போன்ற ஸ்டிக்கர்களை ஒட்ட தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் காவலர்களின் வாகனங்களில் உள்ள ஸ்டிக்கர்கள் அகற்றப்பட்டன. நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையால் மலர் கண்காட்சியை காண வந்த சுற்றுலா பயணிகள் கவலையடைந்தனர். ஒரு சில சுற்றுலா பயணிகள் குடைகளை பிடித்தபடி மலர் கண்காட்சியை பார்த்து சென்றனர். நீலகிரி மாவட்டம் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் நடைபெற்று வரும் 126வது மலர் கண்காட்சி மேலும் 6 நாட்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பால் மேலும் 6 நாட்களுக்கு மலர் கண்காட்சி நீட்டிக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் உத்தரவின்படி பூங்கா நிர்வாகம் அறிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கும் நிலையில் சதுரகிரி மலைக்கு செல்ல பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. வைகாசி மாத பௌர்ணமி வழிபாட்டிற்காக சுந்தரமகாலிங்கம் கோவிலுக்கு செல்ல பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் தற்போது தடை விதிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல்லில் மழை காரணமாக சுமார் 75 ஆண்டுகள் பழமையான கட்டிடத்தின் முன்பகுதி இடிந்து விழுந்துள்ளது. பிச்சை முகைத்தீன் சந்திப்பில் உள்ள இக்கட்டிடத்தின் இரு தளங்களிலும் குடியிருப்பு வாசிகள் வசித்து வரும் நிலையில் விபத்தில் அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே ஆற்றை கடக்க முடியாமல் தவித்த மலை கிராம மக்களை தீயணைப்பு வீரர்கள் கயிறு கட்டி மீட்டனர். கூக்கால் ஊராட்சிக்கு உட்பட்ட மூங்கில்காடு பகுதியில் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் அதனை கடந்து செல்ல முடியாமல் மலை கிராம மக்கள் தவித்தனர். சிவகங்கையில் பெய்த கோடை மழையால் பேருந்து நிலையம் முழுவதும் வெள்ளக்காடானது. தொடர்ந்து 2 மணி நேரமாக கொட்டி தீர்த்த கனமழையால் பேருந்து நிலையத்தில் மழை நீர் குளம் போல் தேங்கியது. இதனால் பேருந்து நிலையத்திற்கு வந்திருந்த பயணிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளானார்கள். திருவண்ணாமலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கோடை மழை கொட்டி தீர்த்தது. கடந்த சில தினங்களாக வெயில் வாட்டி வதைத்த நிலையில் நல்லாம்பாளையம், கீழ்ச்செட்டிப்பட்டு, மேல்செட்டிப்பட்டு, சாவல் பூண்டி, கீழ் அணைக்கரை உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்து கோடை வெப்பத்தை தணித்தது. கன்னியாகுமரி மாவட்டம் திற்பரப்பு அருவியில் ஆக்ரோஷமாக தண்ணீர் கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் 2வது நாளாக குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. பேச்சிப்பாறை அணையில் இருந்து ஞாயிற்றுக்கிழமை முதல் வினாடிக்கு 500 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுவதால் கோதையாற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்துள்ளது. தர்மபுரி மாவட்டம் ஒகேனக்கல் அருவியில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதுகிறது. அண்டை மாநிலங்களான ஆந்திரா, கர்நாடகா, கேரளாவிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஒகேனக்கலுக்கு வருகை தருகின்றனர். இதன் காரணமாக அருவி பகுதியில் உள்ள சிறு தொழில் வியாபாரிகள் உற்சாகம் அடைந்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சிக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காட்டில் 47வது கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி வரும் 22ஆம் தேதி தொடங்கி 26ஆம் தேதி வரை நடைபெறுகிறது.
காஞ்சிபுரத்தில் கழிவுநீர் பிரச்சினைக்கு நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்கள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பல்லவர் மேடு அருந்ததி பாளையம் பகுதியில் கழிவுநீர் வெளியேறி தெருக்களில் தேங்கி வருவதால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து வார இறுதி நாட்கள் விசேஷ நாட்களில் திருவண்ணாமலைக்கு பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. வெள்ளி சனி ஆகிய வார இறுதி நாட்கள் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்றும் பேருந்துகள் இயக்கப்படும் என்று அறிவிப்பு வெளியாகியுள்ளது. சென்னையில் மனைவியுடன் தகாத உறவில் இருந்த நபரை கணவன் நண்பர்களுடன் சேர்ந்து வெட்டி கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. புரசைவாக்கம் பகுதியில் நண்பர்களுடன் மது அருந்திக் கொண்டிருந்த தினேஷ் என்பவரை இமான் என்ற இமானுவேல் என்பவர் 6 பேருடன் வந்து கத்தியால் வெட்டிவிட்டு தப்பியோடியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் அத்திப்பள்ளம் கிராமத்தில் பட்டாசு குடோனில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். பட்டாசு குடோன் அருகே தகர கொட்டகைக்கு வெல்டு வைத்த போது தீப்பொறி பறந்து பட்டாசுகள் மீது பட்டதில் பட்டாசுகள் வெடித்து சிதறின. இதில் கார்த்திக் என்பவர் உயிரிழந்த நிலையில் மேலும் ஒருவர் படுகாயமடைந்தார். ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மாடியிலிருந்து குதித்து நோயாளி தற்கொலை செய்து கொண்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தேவிப்பட்டினத்தைச் சேர்ந்த ஜெரால்டு மனைவியை பிரிந்து வாழ்ந்து வந்த விரக்தியில் விஷம் குடித்து சிகிச்சை பெற்று வந்தார். நெல்லை பேருந்து நிலையத்தில் வள்ளியூர் ஊருக்குள் பேருந்து செல்லாது என பயணிகளிடம் வாக்குவாதம் செய்த அரசு பேருந்து நடத்துனர் மற்றும் ஓட்டுநர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். நெல்லை புதிய பேருந்து நிலையம் சென்ற பேருந்தில் ஏறிய 2 பயணிகள் வள்ளியூர் செல்ல டிக்கெட் கேட்டபோது வள்ளியூர் ஊருக்குள் பேருந்து போகாது என நடத்துனரும் ஓட்டுநரும் தகராறு செய்தனர். பண்டிதர் அயோக்தி தாசர் பிறந்த நாளையொட்டி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. கட்சித் தலைவர் நடிகர் விஜய் அறிவுறுத்தல் படி சென்னை அடையாறு காந்தி மண்டபம் வளாகத்தில் உள்ள பண்டிதர் அயோக்தி தாசர் சிலைக்கு புசி ஆனந்த் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பாஜக தேசிய பொதுச் செயலாளர்களுடன் அக்கட்சியின் தேசிய தலைவர் JP நட்டா ஆலோசனை மேற்கொண்டார். டெல்லியில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் அடுத்த 2 கட்ட தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. வெறுப்புக்கு பதிலாக அன்புக்கு வாக்கு செலுத்துங்கள் என வாக்காளர்களை மல்லிகார்ஜுன கார்கே கேட்டுக் கொண்டுள்ளார். ஜனநாயகத்தையும் அரசியல் அமைப்பையும் பாதுகாக்க வேண்டுமானால் அன்புக்கு வாக்களிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். சிறையில் உள்ள காலிஸ்தான் பிரிவினைவாதி அம்ரித்பால் சிங் பஞ்சாப் மாநிலம் கதூர் சாஹிப் மக்களவை தொகுதியில் சுயேட்சையாக களம் காணும் நிலையில் அவருக்கு மைக் சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அம்ரித்பால் தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தற்போது அசாமின் திப்ருகர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 400 மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெறும் என மகாராஷ்டிரா முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே தெரிவித்துள்ளார். தானே தொகுதியில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்த அவர் 2024 பிரதமர் மோடியின் கரங்களை வலுப்படுத்த பாஜகவுக்கு ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக் கொண்டார். ஒடிஷாவில் நடந்து முடிந்த 2 கட்ட சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இடங்களையும் பிஜு ஜனதா தளம் கைப்பற்றும் என அக்கட்சியின் மூத்த தலைவர் VK பாண்டியன் நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் மக்களின் வளர்ச்சிக்காக நவீன் பட்நாயக் அரும்பாடுபட்டதாகவும் முதற்கட்ட தேர்தலை விட 2 கட்ட தேர்தலில் மக்கள் ஆதரவு பெருகியிருப்பதாகவும் தெரிவித்தார். வாக்களிக்காதவர்களுக்கு வரியை அதிகப்படுத்துவது அல்லது வேறு தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் என பாஜகவின் முன்னாள் மக்களவை உறுப்பினரும் நடிகருமான பரேஷ் ராவல் வலியுறுத்தினார். வாக்களிக்கவில்லை என்றால் அதற்கு நீங்கள் மட்டுமே பொறுப்பு, அரசாங்கம் அல்ல என்றும் அவர் கூறினார். ஜெகன்மோகன் ரெட்டி மீண்டும் முதலமைச்சராக வேண்டி அண்ணாமலையாரிடம் வேண்டிக் கொண்டதாக ஆந்திர அமைச்சர் ரோஜா கூறியிருக்கிறார். நகரி சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளரான ரோஜா திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் சாமி தரிசனம் செய்தார். கோவாக்சின் தடுப்பூசியால் பக்க விளைவுகள் ஏற்பட்டதாக ஆய்வறிக்கை வெளியிட்ட பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் தங்களிடம் ஒப்புதல் எதுவும் பெறவில்லை என இந்திய மருத்துவ கவுன்சில் கண்டனம் தெரிவித்துள்ளது. மேலும் ஆய்வு முடிவை திரும்ப பெறுமாறு நோட்டீஸ் அனுப்பியுள்ள ICMR இல்லாவிட்டால் சட்ட மற்றும் நிர்வாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தது.
பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பஞ்சாப் ஹரியானா எல்லையில் உள்ள ரயில்வே தண்டவாளங்களில் போராட்டம் நடத்தி வந்த விவசாயிகள் தங்கள் போராட்டத்தை கைவிடுவதாக அறிவித்தனர். மாறாக பாஜக தலைவர்களின் இல்லங்களுக்கு சென்று முற்றுகை போராட்டம் நடத்தப்போவதாகவும் கூறினார். பெங்களூருவில் காதலியை மடியில் உட்கார வைத்துக் கொண்டு பைக்கில் ஜாலி ரைட் சென்ற காதலனை போக்குவரத்து போலீசார் கைது செய்தனர். கடந்த 17ஆம் தேதி நடைபெற்ற இந்த சம்பவம் தொடர்பான வீடியோ வைரலான நிலையில் வாகன பதிவு எண்ணை வைத்து இளைஞரை கைது செய்த போலீசார் பைக்கையும் பறிமுதல் செய்தனர். உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ராவில் உள்ள யமுனா நதி ரயில்வே மேம்பாலத்தின் இயற்கை எழில் கொஞ்சும் கழுகு பார்வை புகைப்படத்தை ரயில்வே நிர்வாகம் வெளியிட்டுள்ளது. இரு கரைகளிலும் பசுமை நிறைந்து காணப்படும் யமுனா நதியும் அதனை ஒட்டி அமைந்துள்ள தாஜ்மஹாலும் அழகுற காட்சியளிக்கிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் 8ஆம் மாவட்டத்தில் வாக்குச்சாவடி மையத்தில் பலமுறை வாக்களித்த நபரை போலீசார் கைது செய்தனர். கிரிய பாமரன் என்ற நபர் பலமுறை வாக்களித்த வீடியோ இணையத்தில் பரவியது. இதனையடுத்து சம்பந்தப்பட்ட வாக்குச்சாவடி மையத்தில் மீண்டும் வாக்குப்பதிவு நடத்த பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கிய ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி மரணமடைந்ததாக அந்நாட்டு ஊடகங்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளன. ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி அசர்பைஜானில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்றுவிட்டு அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சரோடு நாடு திரும்பிய போது ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கியது. ஈரானின் முதல் துணை அதிபரான முகமது மொக்பர் இடைக்கால அதிபராக நியமிக்கப்பட்டார். அடுத்த ஆண்டு பொதுத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அதிபர் ரைசி மரணத்தால் புதிய அதிபரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் 50 நாட்களுக்குள் நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் அதிபர் உயிரிழந்ததன் எதிரொலியாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை கணிசமாக உயர்ந்துள்ளது. சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் தேவையை பூர்த்தி செய்வதில் ஈரானும் முக்கிய பங்கு வகித்து வரும் நிலையில் அரசியல் நிலைத்தன்மையின்மை காரணமாக எண்ணெய் விலை உயர்ந்து வருவதாக கூறப்படுகிறது. நேபாள அரசு மீது கொண்டுவரப்பட்ட நம்பிக்கை வாக்கெடுப்பில் பிரதமர் பிரசண்டா வெற்றி பெற்றார். நேபாள பிரதமராக பதவியேற்ற 18 மாதங்களில் 4வது முறையாக நடத்தப்பட்ட நம்பிக்கை வாக்கெடுப்பில் பிரசண்டா 1 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை உறுதி செய்தார். தோனி சிஎஸ்கே நிர்வாகிகளிடம் தனது ஓய்வு குறித்து என்ன கூறியிருக்கிறார் என்பது குறித்த தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை அணியின் நிர்வாகிகளிடம் பேசிய தோனி அவர்களிடம் இன்னும் 1-2 மாதங்கள் கழித்து தம்முடைய ஓய்வு குறித்ததான முடிவை தங்களுக்கு தெரிவிக்கிறேன், அதுவரை எனக்கு அவகாசம் வேண்டும் என்று தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சிஎஸ்கே வீரர் தோனி மேலும் ஓராண்டு IPL சீசனில் விளையாட வேண்டும் என சுரேஷ் ரெய்னா விருப்பம் தெரிவித்திருக்கிறார். கேப்டன்ஷிப்பில் ருத்ராஜ் கைக்வாட் முதிர்ச்சி பெற கால அவகாசம் தேவையாகும் என்பதால் தோனி மேலும் 1 சீசன் விளையாட வேண்டும் என ரெய்னா தெரிவித்திருக்கிறார். ஒருநாள் உலகக்கோப்பை தொடர் முடிந்த போதே விராட் கோலி, ரோஹித் சர்மா போன்ற சீனியர்கள் T20 கிரிக்கெட்டிலிருந்து ஒதுங்கியிருக்க வேண்டும் என ராபின் உத்தப்பா விமர்சித்துள்ளார். ஏனென்றால் பல்வேறு இளம் வீரர்கள் முழு திறமையுடன் இந்திய அணியில் இணைவதற்கு காத்திருப்பதாக ராபின் உத்தப்பா தெரிவித்துள்ளார். பிரீமியர் லீக் கால்பந்து தொடரில் அதிக கோல்கள் அடித்த மான்செஸ்டர் சிட்டி வீரர் அர்லிங் ஹாலண்ட் கோல்டன் பூட்டை வென்றுள்ளார். இத்தொடரில் மொத்தம் 27 கோல் அடித்துள்ள அவர் கடந்த ஆண்டும் அதிக கோல்கள் அடித்து கோல்டன் பூட்டை பெற்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அசத்தலான உடையில் அட்டகாசமாக காட்சியளிக்கும் பாலிவுட் நடிகை திஷா பதானியின் லேட்டஸ்ட் புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருகிறது. ஆரஞ்சு நிறத்தில் ஃபிளாரல் டிசைனில் கோர்செட் கவுன் அணிந்து காட்சியளிக்கும் பாலிவுட் நடிகை திஷா பதானி தனது லேட்டஸ்ட் போட்டோ ஷூட் புகைப்படங்களை இணையத்தில் பகிர்ந்திருக்கிறார். நடிகர் ரஜினிகாந்த் நடித்த படையப்பா திரைப்படம் ரீ ரிலீஸ் ஆக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விரைவில் படையப்பா படம் ரீ ரிலீஸ் செய்யப்பட்டால் திரையரங்குகளில் கூட்டம் அலைமோதும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸ்விக்கி ஊழியர் ஒருவர் உணவு டெலிவரி செய்ய சென்றபோது எதிரே நடிகை டாப்ஸி வந்தும் அவரை சற்றும் கண்டுகொள்ளாமல் தனது பணியை செய்த வீடியோ இணையத்தில் வைரலாகியுள்ளது. பிரபல நடிகை எதிரே வந்தும் கடமை தவறாத ஸ்விக்கி ஊழியருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. மேட் இன் ஹெவன் சீசன் 2 இணைய தொடரில் நடித்த திருநங்கை நடிகை திரிநேத்ரா ஹல்தார் தனது முகத்தை பெண்மையாக்கும் முக சீரமைப்பு அறுவை சிகிச்சை செய்த புகைப்படத்தை இணையத்தில் வெளியிட்டுள்ளார். இவ்வாறு செய்ததன் மூலம் தான் பெண்ணாக மாறும் மாற்றங்கள் முழுமை பெற்றதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜூ
ஜூனியர் NTRின் அடுத்த படத்தை KGF பட இயக்குநர் பிரசாந்த் நீல் இயக்குவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜூனியர் NTRின் பிறந்த நாளை முன்னிட்டு வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் இந்த படத்தை மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் தயாரிப்பதாக தெரிவிக்கப்பட்டது. நடிகை ஸ்ரேயா சரண் தனது மகளை தூக்கி சுற்றி விளையாடி மகிழ்ந்த வீடியோ சமூக வலைதளங்களில் கவனம் ஈர்த்து வருகிறது. விமான நிலையத்தில் மகளுடன் விளையாடியபடி புகைப்படங்களுக்கு போஸ் கொடுத்த ஸ்ரேயா தனது மகளை புகைப்பட கலைஞர்களுக்கு ஹாய் சொல்லவும் வைத்தார். தஞ்சை பெரிய கோவிலில் பிரதோஷத்தை முன்னிட்டு மகாநந்தியம் பெருமானுக்கு பால், தயிர், பழவகைகள், கரும்பு சாறு, சந்தனம் உள்ளிட்ட அபிஷேகப் பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் ஏராளமான பொதுமக்கள், பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் பிரதோஷ விழாவில் மழையில் நனைந்தபடி பக்தர்கள் அபிஷேகத்தை கண்டு களித்தனர். கோவிலின் ஐந்தாம் பிரகாரத்தில் அமைந்துள்ள பெரிய நந்தி பகவானுக்கு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு அபிஷேகம் செய்தனர். மயிலாடுதுறை ஸ்ரீ ஞானபுரீஸ்வரர் கோவிலில் தருமபுரம் ஆதீனத்தின் பட்டின பிரவேசம் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக சுவாமி அம்பாள் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகள் கொடிமரத்திற்கு முன்பாக எழுந்தருளினர். பின்னர் தருமபுர ஆதீன கர்த்தர் முன்னிலையில் கொடிமரத்திற்கு அபிஷேகங்களும் பூஜைகளும் நடைபெற்றன. மதுரை மாவட்டம் திருவாதவூரில் திருமறைநாதர் சுவாமி வேதநாயகி அம்பாள் திருக்கல்யாண வைபவத்தை திரளான பக்தர்கள் கண்டு மனம் மகிழ்ந்தனர். வேதநாயகி அம்பாளுக்கு மாங்கல்யம் அணிவிக்கப்பட்டதும் பெண்கள் புது மாங்கல்யத்தை மாற்றிக்கொண்டனர். கியா இந்தியா நிறுவனம் புதிதாக காரை லீஸுக்கு விடும் திட்டத்தை இந்தியாவில் அறிமுகம் செய்திருக்கிறது. கார்களின் வாடகை மாதம் 21,900 ரூபாய் என துவங்கி அதிகபட்சம் 28,800 ரூபாய் வரை வசூலிக்கப்படுகிறது. ஒரு பயனர் ஒரு காரை 5 வருடங்கள் வரை லீஸுக்கு எடுக்கலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் அதிகரித்து காணப்படும் சைபர் கிரைம் குற்றங்களை தடுக்கும் விதமாக சுமார் 18 லட்சம் சிம் கார்டுகளை முடக்க உள்ளதாக டெலிகாம் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. சைபர் கிரைம் குற்றங்கள் தொடர்பான விசாரணையில் ஒரே செல்போனில் 1,000+ மேற்பட்ட சிம் கார்டுகள் பயன்படுத்தப்பட்டுள்ளது தெரிய வந்ததால் முறைகேடான சிம் கார்டுகளை முடக்க முடிவெடுக்கப்பட்டது. HMT நிறுவனம் உருவாக்கி வரும் புதிய ஸ்மார்ட் போனின் புகைப்படங்கள் இணையத்தில் வெளியாகியுள்ளன. அதன்படி தோற்றத்தில் நோக்கியாவின் லூமியா சீரீஸ் போன்றே காட்சியளிக்கிறது. மேலும் புதிய மாடல் ஸ்மார்ட் போன் வரும் ஜூலை மாதத்தில் வெளியாகலாம் என்று கூறப்படுகிறது. ஆப்பிள் நிறுவனம் அடுத்த ஆண்டு அறிமுகம் செய்ய இருக்கும் iPhone 17 சீரீஸ் பற்றிய விவரங்கள் கசிந்துள்ளன. அதன்படி 2025 முதல் iPhone சீரீஸில் பிளஸ் மாடலை நிறுத்திவிட்டு புதிதாக ஸ்லிம் மாடல் iPhone அறிமுகம் செய்ய இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது.